காங்கிரஸ் பொருளாளராக இருந்த திரு அகமத் பட்டேல் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காலமானார் இதையடுத்து ஏற்கனவே கட்சியின் நிர்வாக பொறுப்பை வகிக்கும் திரு பவன்குமார் பன்சாலுக்கு கூடுதல் பொறுப்பாக பொருளாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த நியமனம் உடனடியாக அமலுக்கு வருவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி உற்பத்தி செய்யும் மூன்று நிறுவனங்களுக்கு பிரதமர் திரு மோடி நேரடியாக சென்று ஆய்வு செய்து தடுப்பு மருந்தின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்ய திட்டமிட்டார் அதன்படி குஜராத் மாநிலம் அகமதாபாத் அருகே உள்ள ஜைடஸ் கேடிலா நிறுவன ஆலைக்கு நேரில் சென்று அவர் ஆய்வு செய்து தடுப்பூசி உற்பத்தி பணிகளை பார்வையிட்டார் இந்த நிறுவனம் சார்பில் ஜைகோவ் டி தடுப்பூசியின் இரண்டாம் கட்ட பரிசோதனை நடந்து வருகிறது அதன் முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு மோடி கேட்டறிந்தார் இதையடுத்து ஐதராபாத் சென்ற பிரதமர் திரு மோடி வேலி பகுதியில் உள்ள பாரத் பயோடெக் நிறுவனத்தில் மூன்றாம் கட்ட பரிசோதனையில் உள்ள கோவாக்சின் கொரோனா தடுப்பூசியின் முன்னேற்றம் குறித்து கேட்டறிந்தார் மேலும் பாரத் பயோடெக் நிர்வாகிகளுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார் மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக் கோரி பஞ்சாப் விவசாயிகள் டெல்லியை நோக்கி டிராக்டரில் பேரணியாக சென்றனர் குருஷேத்திரம் அருகே விவசாயிகள் மீது போலீஸ் வாகனம் தண்ணீரை பீச்சியடித்தனா் டெல்லியில் போராட்டம் நடத்த இடம் ஒதுக்கிய போதும் பெரும்பாலான விவசாயிகள் நெடுஞ்சாலைகளில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனிடையே போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார் வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் விவசாயிகள் பங்கேற்பார்கள் எனவும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவுக்கு தேவைப்படுவதாக பிரதமர் திரு மோடி அண்மையில் கூறியிருந்தார் இதனையும் டெல்லியில் ஜனநாயக முறையில் போராட வந்த விவசாயிகள் மீதான தாக்குதலையும் சுட்டிக்காட்டி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் விவசாயிகளின் குரலை ஒடுக்குவதற்கு அவர்கள் மீது தண்ணீர் பேச்சு அடிக்கப்பட்டதையும் விவசாயிகளை தடுக்க சாலைகளில் பள்ளம் தோண்டப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை நடைமுறைப்படுத்த உறுதிபூண்டுள்ள பிரதமர் திரு மோடி ஒரே நாடு ஒரே அணுகுமுறை என்பதையும் அமல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கொரோனா ஊரடங்கு முடிய இரண்டு நாட்களே உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினாா் சென்னையில் முடிச்சூர் வேளச்சேரி போன்ற தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்காமல் இருக்க நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் மற்றும் ஒரு உதவியாளர் என்று ஒரு மினி கிளினிக் இன்றைக்கு ஏற்படுத்துவதற்காக அம்மாவுடைய அரசு அறிவிக்கப்பட்டு அதில் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரம் மினி கிளினிக் துவங்க அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற செய்தியை நான் ஏற்கனவே தெரிவித்தேன் இந்த டிசம்பர் பதினைஞ்சாம் தேதிக்குள் இந்த மினி கிளினிக் துவக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன் இப்படி மினி கிளினிக் ஆங்காங்கே துவக்குவதின் மூலமாக மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியில் அந்த பகுதியிலேயே ஒரு மருத்துவர் செவிலியர் உதவியாளர் அவர்கள் அங்கேயே முகாமிட்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிப்பதன் மூலியமாக ஏழை மக்களுக்கு உருவாக்கி இதனை அடுத்து மருத்துவ வல்லுநர்கள் குழுவுடன் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் டிசம்பர் மாதத்தில் கடற்கரை நீச்சல் குளம் உள்ளிட்டவற்றுக்கு தளர்வுகள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தென்கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது காற்றழுத்த தாழ்வுப் பகுதி டிசம்பர் இரண்டாம் தேதி தென் தமிழகத்தை நோக்கி வரக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ள வானிலை மையம் மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் இரண்டாம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரித்துள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காசிபாளையம் குருமந்தூர் கோசனம் அஞ்சானூர் ஆண்டிபாளையம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் தனிநபர் குடிநீர் திட்டப்பணி கன்று வளர்ப்பு மகளிர் சுய சுயஉதவி குழுக்களுக்கு கடனுதவி என ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தொடங்கி வைத்தார் இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த பாடத்திட்டங்கள் குறைப்பு குறித்து எந்த ஒரு அரசாணையும் இதுவரைக்கும் வெளியாகாம இருக்கிறதுனால அவங்க வந்து முழுமையான பாடத்தை தான் இதுவரைக்கும் கல்வி தொலைச்சாட்சியில் ஒழுங்கரைப்பாக்கி பண்ணிட்டு இருக்காங்க சார் எவ்வளவு சதவீத பாடத்தை வந்து குறைச்சிருக்காங்க அரசாணை வெளியிட்டா அதை மட்டும் மாணவர்கள் படிக்காதது வசதியா இருக்கும் சார் மிக விரைவில் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்குள்ளே அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும் முதலமைச்சர் இடத்திலே எந்தெந்த பாடத்திட்டங்களை குறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை திங்கள்கிழமை காலை அவரிடத்திலே ஒப்படைப்போம் அதற்கு பிறகு

தமிழக அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஓரளவு நீதியும் நியாயமும் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இத்தகைய அவலநிலை தமிழக மாணவர்களுக்கு ஏற்பட காரணமாக இருந்தவர்கள் மத்திய பாஜக அரசும் அதிமுக அரசும் தான் என்பதை சுட்டிக்காட்ட தாம் கடமைப்பட்டிருப்பதாக திரு கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் வேளாண் சட்டத்தை கண்டித்தும் இந்த சட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஏற்களப்பை பேரணி மற்றும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் நாகர்கோவிலில் குமரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஏற்களப்பை பேரணி நடைபெற்றது தடையை மீறி ஏற்களப்பைகளுடன் பேரணியில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரின்ஸ் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் முன்னதாக புதிய வேளாண் சட்டத்தை ரத்து செய்ய கோரி கோஷங்கள் எழுப்பப்பட்டன ல பாத்தீங்கன்னா வந்து விவசாயம் மூணாவது நாளா வந்து ஒருவள பொழியும் அதை வந்து அரசாங்கம் இன்னொரு மாதிரி விவசாயிகள் ஃபீல் பண்றது உங்களுக்கு தெரியும் இதை கண்டித்து இதுக்கு ஒரு வழிப்பு இல்லாம வந்து தமிழ்நாட்டுக்கு மேலே போகிறோம் அங்கே உள்ள கார்பரேட்ஸ்க்கு நாங்கள் வந்து வாய்ப்புகளை கொடுக்குறோம் வந்து பாஜக அரசு தவறான ஒரு விஷயம் இதை கண்டித்து காங்கிரஸ் மக்களுக்காக எப்பவுமே குரல் கொடுக்கும் விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கறது தான் நாங்கள் மாவட்டம் முழுவதும் இந்த ஏற்கனவே யாத்திரை நடத்துகிறோம் இந்த தடுப்பு மருந்தை நம் நாட்டில் சோதனை செய்து விநியோகிக்கும் பொறுப்பை மகாராஷ்டிராவில் உள்ள புனேவை சேர்ந்த சீரம் நிறுவனம் ஏற்றுள்ளது இந்த நிலையில் இந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி பாதுகாப்பானது என்றும் சிறந்த பலன் அளிக்கக்கூடியது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடுப்பு மருந்தின் பரிசோதனை நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நம் நாட்டில் சிக்கலின்றி நடைபெற்று வருவதால் எந்த பிரச்சனையும் இல்லை என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நாளை நடைபெறவுள்ள கார்த்திகை தீபத் திருவிழாவையொட்டி காலை நான்கு மணி அளவில் கோவிலின் கருவறை முன்பு பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்படுகிறது இதையொட்டி ஆறு அடி உயரமுள்ள பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பதிக்கப்பட்ட தீப கொப்பரை பூஜை செய்யப்பட்டு பக்தர்களால் தூக்கி செல்லப்பட்டது மகாதீபம் ஏற்றுவதற்காக மூன்றாயிரத்து ஐநூறு கிலோ ஆவின் நெய்யும் திரியாக பயன்படுத்த ஆயிரம் மீட்டர் நீள காட்டன் துணியும் தயாராக வைக்கப்பட்டுள்ளது மலை உச்சிக்கு நாளை அவற்றை எடுத்து செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து மத்திய அரசிடம் அந்த குழு அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளது மத்திய உள்துறை இணை செயலாளர் திரு அசுதோஷ் அக்னிஹோத்ரி தலைமையில் ஏழு பேர் கொண்ட அதிகாரிகள் குழு தமிழகம் வருகிறது வேளாண்மை சாலை போக்குவரத்து நிதி மின்துறை ஊரக வளர்ச்சி நீர் மேலாண்மை மீன்வளம் ஆகிய ஏழு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மத்திய குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் தமிழகத்திற்கான நிவாரணத் தொகையை மத்திய அரசு விடுவிக்கும் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் ஆய்வு நடத்த மத்திய குழு திட்டமிடப்பட்டுள்ளது சுமார் நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது எனவே மத்திய அரசானது இடைக்கால நிவாரணமாக நூறு கோடி ரூபாய் மாநில அரசு கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்களுக்கும்

இருபத்தி நான்கு ஏரிகள் இருபத்தி ஐந்து சதவீத கொள்ளளவை எட்டியுள்ளதாக பொதுப்பணித்துறை கூறியுள்ளது கோனூர் கிராமத்தில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு நிவர் புயல் காரணமாக சுவர் இடிந்து விழுந்தது இதில் ராஜேஸ்வரி என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இவரது மகன் ஆதித்யா படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் கோனூர் கிராமத்திற்கு சென்று ராஜேஸ்வரி குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்தார் மேலும் அவர் தமது சொந்த நிதியில் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் மேலும் பசுமை வீடு கட்டுவதற்கான ஆணையையும் அவர் குடும்பத்தாரிடம் அமைச்சர் திரு சி வி சண்முகம் வழங்கினார் தஞ்சை ஆயுதப்படை மைதானத்தில் தகுதி தேர்வு தொடங்கியது மழை காரணமாக நீதிமன்ற சாலையில் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்ட தகுதி தேர்வு நடைபெற்றது இதையடுத்து நீளம் தாண்டுதல் உயரம் சரிபார்த்தல் ஆகியவை நடைபெற்றன ஐம்பது காலி பணியிடங்களுக்கு மொத்தம் இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் விண்ணப்பித்து தேர்வு நடைபெற்று வருகிறது தேர்வு செய்யப்படுவோருக்கு நாளை சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெறும் இதனிடையே ஆட்களை தேர்வு செய்யும் பணிகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சேகர் சஞ்சய் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கோரிப்பாளையம் ஆரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை பெய்தது இதனால் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்தது ஒபுலா படித்துறை அருகே இரு கரைகளையும் தொட்டு வெள்ளம் பாய்கிறது அசம்பாவிதங்களை தவிர்க்க அங்கு போலீசார் போக்குவரத்தை தடை செய்தனர் செல்லூர் மீனாட்சிபுரம் பகுதியில் வைகை ஆற்றில் கலக்கும் கால்வாய் ஒன்றில் நுரை பொங்கியது ஆள் உயரத்திற்கு பொங்கிய நுரையை தீயணைப்புத் துறையினர் நீரை பீச்சியடித்து கலைத்தனர் நுரை பொங்குவதற்கு தொழிற்சாலைகளில் ரசாயனம் கலந்த கழிவுநீர் கலப்பதே காரணம் என புகார் எழுந்துள்ளது மொடக்குறிச்சி மற்றும் கொடுமுடி பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் மழைநீர் அதிகளவில் வெளியேறி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சாவடிப்பாளையம் பகுதியில் உள்ள ரயில்வே நுழைவு பாலம் நீரில் மூழ்கியது போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அவதிக்கு ஆளாகினர் எனவே பாலத்தை ஆண்டு முழுவதும் எளிதாக பயன்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முக்கிய சாலையான ஒழுங்கினச்சேரி பார்வதிபுரம் வழியாக திருவனந்தபுரம் செல்லும் சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் குண்டும் குழியுமாக உள்ளது பாதாள சாக்கடை திட்டம் கூண்டு குடிநீர் திட்டங்களுக்கான பள்ளம் தோண்டப்பட்டு சீரமைக்கப்படாததால் அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுகின்றன எனவே சாலையை சீரமைக்க கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் கோரிக்கையை வலியுறுத்தி கிருஷ்ணன் கோவில் சந்திப்பில் நாகர்கோவில் எம்எல்ஏ திரு சுரேஷ்ராஜன் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படுவதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது கர்நாடகா மாநிலம் பன்னர்கட்டா வனப்பகுதியில் இருந்து நூற்றுக்கணக்கான காட்டு யானைகள் ஏற்கனவே இடம்பெயர்ந்துள்ளன இந்த சூழலில் மீண்டும் கர்நாடக வனப்பகுதியில் இருந்து ஐம்பதுக்கும் யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவுளகிரி தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட வனப்பகுதிகள் வழியாக கூட்டம் கூட்டமாக தஞ்சமடைந்து வருகின்றன இந்த நிலையில் மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் ராகி பயிர் சாகுபடி செய்துள்ளனர் இந்த பயிர்கள் டிசம்பர் ஜனவரியில் அறுவடைக்கு தயாராகும் நிலையில் மீண்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட யானைகள் இங்கு இடம்பெயர்ந்துள்ளதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர் எனவே யானை கூட்டங்களை காட்டுப்பகுதிக்குள் நிரந்தரமாக விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்று இருபது ரூபாய் குறைந்து முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று இரண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு பதினைந்து ரூபாய் குறைந்து நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வெள்ளியின் விலையில் மாற்றம் ஏதும் இன்றி ஒரு கிராம் அறுபத்தி நான்கு ரூபாய் எழுபது காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்தியாவின் ஹெட்ரியோ மருந்து தயாரிப்பு நிறுவனத்துடன் இணைந்து ஆண்டுக்கு ஸ்புட்னிக் மருந்தின் பத்து கோடி டோஸ்கள் உற்பத்தி செய்யப்படும் என ரஷ்யாவின் நேரடி முதலீட்டு நிதியம் அறிவித்துள்ளது இந்தியாவில் தற்போது பரிசோதனையில் இருக்கும் இந்த தடுப்பு மருந்து தொன்னூற்றி ஐந்து சதவீதம் செயல்திறன் கொண்டிருப்பதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது சர்வதேச சந்தைகளில் ஸ்புட்னிக் வி தடுப்பூசி ஒரு டோஸுக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் எழுநூற்று நாற்பது ரூபாய் விலை நிர்ணயிக்கப்படும் என்றும் இது பதிவு செய்யப்பட்ட வேறு சில தடுப்பூசிகளை காட்டிலும் விலை குறைவு என்றும் ரஷ்யா கூறியுள்ளது சிட்னியில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பந்து வீசிய இந்திய அணி ஐம்பது ஓவர்களை வீசி முடிக்க நான்கு மணி நேரம் ஆறு நிமிடங்கள் எடுத்துக்கொண்டது இது அனுமதிக்கப்பட்ட கால அளவை விட கூடுதல் நேரம் என்பதால் ஐசிசி நடத்தை வீதிகளின்படி இந்திய அணி வீரர்களுக்கு ஆட்டத்திற்கான ஊதியத்தில் இருந்து இருபது சதவீதம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது